முல்லைத்தீவில் துப்பாக்கி ரவைகளுடன் இளைஞன் கைது. நுவரெலியாவில் பனிப்பொழிவு, படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். மீண்டும் மக்களிடம் கையளிக்கப்படவுள்ள காணிகள் உறுதியளித்த அமைச்சர். நடுவானில் கடன்று விழுந்த விமானத்தின் சக்கரம், அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகள். விசா விவகாரத்தில் கட்டுப்பாடு விதித்த கனடா, இந்திய மாணவர்களுக்கு பேரிடி. இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடர், புதிய வரலாறு படைத்த தமிழக வீரர். முல்லைத்தீவு உடுப்புக்குளம் பகுதியில் T-56 ரக துப்பாக்கி ரவைகளுடன் இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் உள்ள தனியார் வீட்டு காணியில் துப்பாக்கி ரவைகள் காணப்படுவதாக நேற்று மாலை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் குறித்த சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபரின் வீட்டு காணியிலிருந்து T-56 ரக துப்பாக்கி ரவைகள் 100 மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முல்லைத்தீவு மாவட்ட போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மத்திய பகுதியான நுவரெலியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள துகள் பனிப்பொழிவானது அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளின் மனதை கவர்ந்துள்ளது. நுவரெலியாவில் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதத்தில் பனிப்பொழிவு காணப்படும் நிலையில் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நுவரெலியா நகரில் உள்ள பூங்கா, தேயிலை தோட்டங்களில் பனிப்பொழிந்து காணப்படுகிறது. இதனால் பூச்செடிகள், தேயிலை மரங்கள், அலங்கார மரங்கள் உள்ளிட்ட காய்கறி தோட்டங்களின் மீது பனிப்பொழிவு விழுந்திருந்ததால் சுற்றுச்சூழல் முழுவதும் இரு கண்களையும் வசீகரப்படுத்தும் அளவில் வெள்ளி நிறத்தில் காண முடிந்தது. அங்கு நிலவும் மாறுபட்ட காலநிலை சுற்றுலா பயணிகளை அதிகம் கவர்ந்துள்ளதால் அவர்களின் எண்ணிக்கையிலும் அதிகரிப்பு காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் பனிப்பொழிவால் தேயிலை, மரக்கறி மற்றும் மலர் உற்பத்திகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை இரவு நேரத்தில் மலையகத்தில் கடும் குளிரான காலநிலையும், பிற்பகல் நேரங்களில் கடும் உஷ்ணமான காலநிலையும் நிலவுகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இப்பிரதேசத்தில் கடும் குளிர் 8 டிகிரி செல்சியஸுக்கு கீழே உள்ளதால் பனிப்பொழிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கிழக்கில் உள்ள தனியார் காணியில் 8 ஏக்கர் காணியை இந்த வருடத்தில் மீள கையளிப்போம், இதில் இனவாதத்தை இணைக்க வேண்டாம் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் மட்டக்களப்பு குறுக்கல் மடம் கலைவாணி மகாவித்யாலயத்தின் மைதானம் இராணுவத்தினர் வசமிருப்பதாக தெரிவித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கில் மாத்திரம் இராணுவ முகாம்கள் இருப்பதாக சாணக்கியன் முன்வைக்கும் கருத்தை நிராகரிக்க வேண்டியுள்ளது. எங்களிடம் தகவல்களுக்கு அமைய குறுக்கல் மடம் பாடசாலை சுனாமி அனர்த்தத்தின் பின்னரே வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் ராணுவ படைப்பிரிவு ஒன்றின் தலைமையகம் இந்த இடத்திலேயே அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முகாமுக்கு வெளியில் குறித்த மைதானம் உள்ளது. அதற்கு அருகில் 2 ஏக்கர் அளவிலான ராணுவ முகாம் ஒன்றே உள்ளது. கிழக்கில் இதற்கு முன்னர் 44,980 ஏக்கர் ராணுவத்தினர் வசமிருந்தது. இதில் 90% அதிகமான காணிகள் மக்களிடம் மேல்குடியேற்றத்திற்காக கையளிக்கப்பட்டுள்ளது. தற்போது ராணுவத்தினரிடம் 7,379 ஏக்கர் காணிகளே காணப்படுகிறது. இவற்றில் 37.8 ஏக்கர் மட்டுமே தனியார் காணிகளாக உள்ளன. 7,342 ஏக்கர் அரச காணிகளாக உள்ளன. தனியார் காணியில் 8 ஏக்கர் காணியை இந்த வருடத்தில் மீள கையளிப்போம், இதில் இனவாதத்தை இணைக்க வேண்டாம் என்று கோருகின்றேன் என்று மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் புறப்பட தயாராக இருந்த போயிங் 757 ரக விமானத்தின் டயர் திடீரென கலன்று விழுந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜோர்ஜியா மாகாண தலைநகர் அட்லாண்டில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திலிருந்து டெல்டா விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான குறித்த விமானம் கொலம்பியாவின் பகோடா நகருக்கு புறப்பட தயாராக இருந்தது. இந்த விமானத்தில் 184 பயணிகள் மற்றும் 6 ஊழியர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கட்டுப்பாட்டு அறையின் சமிச்சைக்காக விமானிகள் காத்திருந்த போது விமானத்தின் முன்பக்க டயர்களில் ஒன்று திடீரென கலன்று விழுந்தது. இதனால் அந்த விமான அதிர்ந்தது. இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. விமானத்தில் இருந்த பயணிகளை விமான ஊழியர்கள் பத்திரமாக மீட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடாவுக்கு செல்லும் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அங்கு வசிக்கும் நிரந்தர குடியுரிமை இல்லாதவர்களுக்கு நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கனடாவில் தங்கி கல்வி கற்க அந்த நாட்டு அரசு விசாக்களை வழங்கி வருகிறது. இந்த சூழலில் சமீப ஆண்டுகளாக கனடாவுக்கு வரும் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக நிரந்தர குடியுரிமை இல்லாதவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கிடைக்காமல் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த நிலைமையை சமாளிக்க வெளிநாட்டு மாணவர்களின் வருகைக்கு கட்டுப்பாடு விதிக்க கனடா அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி அடுத்த 2 ஆண்டுகளுக்கு வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசாக்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுவதாக கனடா அரசு அறிவித்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் விசாக்களில் 35% குறைக்கப்பட்டு 360,000 மாணவர்களுக்கு மட்டுமே விசா வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கனடா அரசின் இந்த கட்டுப்பாட்டால் இந்திய மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என தெரிகிறது. ஏனெனில் கனடாவின் கல்வி விசாக்களை அதிகம் பெறும் 10 நாடுகளில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. கடந்த 2022 சுமார் 800,000 மாணவர்களுக்கு கனடா
கல்வி விசா வழங்கியது. இதில் 319,000 பேர் இந்திய மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் ஒட்டுமொத்தமாக 150 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய வீரர் என்ற புதிய சாதனையை ரவிச்சந்திரன் அஸ்வின் பெற்றுள்ளார். இன்று ஐதராபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியா இங்கிலாந்து அணிகளின் முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தின் முதல் அமர்வில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி மைல் கல்லை எட்டியுள்ளார். இதில் நாணய சுழற்சியில் வென்ற இங்கிலாந்து முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. இந்த நிலையில் அவர் 12வது ஓவரின் 5வது பந்தில் இங்கிலாந்தின் தொடக்க ஆட்டக்காரர் டென் டாக்கை அவுட் செய்து தனது 149வது விக்கெட்டை எடுத்தார். மேலும் 16வது ஓவரின் முதல் பந்தில் ஜேக் ராவுலியை அவுட் செய்து தனது 150வது விக்கெட்டை எடுத்தார். இதற்கமைய உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் ஒட்டுமொத்தமாக 150 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய மற்றும் 3வது பந்துவீச்சாளர் என்ற சாதனையை படைத்துள்ளார். ஆஸ்திரேலிய வீரர்களான நாதர் லயன் மற்றும் டெப் கமின்ஸ் ஆகியோருக்கு பிறகு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் 150 அல்லது அதற்கு மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்திய 3வது பந்துவீச்சாளர் அஸ்வின் ஆவார். இந்தியாவுக்காக 30 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் விளையாடியுள்ள அஸ்வின் அனில் கும்ளேவுக்கு பிறகு இந்தியாவுக்காக 500 அல்லது அதற்கு மேற்பட்ட டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய 2வது இந்திய பந்துவீச்சாளர் ஆவதற்கு இன்னும் 8 விக்கெட்டுகள் எடுக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.